ஆனால் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக எந்த ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தாலும் கூட அது மாநில தலைமையை கலந்து ஆலோசித்து தான் தேசிய தலைமை ஒரு முடிவெடுப்பார்கள். அதனுடைய அடிப்படையில் டெல்லியில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், குறிப்பாக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர்கள் பிளஸ் முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்களையும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களையும் சந்திக்க வந்த பொழுது அதில் அமித்ஷாஜி அவர்களும் நட்டாஜி அவர்களும் உடன் இருக்க வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள் தொலைபேசி மூலமாக. அந்த அழைப்பு என்பது குறிப்பாக தமிழகத்தில் எடப்பாடி அவர்கள் கூட வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில தலைவராக நான் அனைவருமே கலந்து பேசினோம். குறிப்பாக நம்முடைய இலக்கு 2024 திமுக ஆட்சி, மக்கள் அதன் மீது எப்படிப்பட்ட கோபத்தில் இருக்கின்றார்கள், திமுகவினுடைய ஆட்சி எப்படி மக்களுக்கு எதிரான ஆட்சியாக மாறியிருக்கிறது என்பதை சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் 39க்கு 39 இடத்திலும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதே போல் புதுச்சேரியிலும் நாம் வெற்றி பெற்று 40க்கு 40 இடத்திலே வெற்றி பெற்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 400 MPக்களோடு மறுபடியும் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் பொழுது தமிழகமும் புதுச்சேரியும் இணைந்து 40க்கு 40 கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அண்ணன் எடப்பாடி அவர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் சரி, நம்முடைய தேசிய தலைமைக்கு முன்வைத்தோம். அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் இன்னும் தேர்தலுக்கு வந்து ரொம்ப காலம் இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் உங்களுக்கு நிறைய நாள் இருக்கு. 2024 என்பது இன்னும் தொலைவில் இருக்கிறது. அதில் மே மாதத்தில் எலெக்ஷன் வரும், ஏப்ரல் மேலே. ஸோ யார் எங்கே போட்டிடுவார்கள், பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல நிற்கும், நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எத்தனை இடத்துல நிற்பாங்க அப்படிங்கிற இன்னும் நேரமும் காலமும் இருக்கிறோம். அதனால் இந்த நேரத்தில் வந்து நம்ம தொகுதி பங்கீடோ இந்த சீட்டில் யார் இருப்பாங்க என்கின்ற பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் நாம் பேசியிருப்பது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையை எப்படி நம்முடைய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி 39க்கு 39 இடத்திலும் தமிழகத்திலிருந்து எம்பிக்களை பெற்று கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பேச்சுவார்த்தையை தவிர யார் எங்கே நிற்பார்கள் என்கின்ற பேச்சுவார்த்தை இப்போதைக்கு அவசியம் இல்லாதது. அதான் தேசிய தலைவர்களை சந்தித்திருக்கின்றோம். என்டிஏவினுடைய தலைவர் வந்து நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள், அதனுடைய கன்வீனர் வழிநடத்தக்கூடியவர் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்கள், அதற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருப்பவர் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள். அதனால் நீங்கள் அந்த புகைப்படம், அந்த மீட்டிங்கு, வந்திருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து நீங்களே உறிஞ்சித்துக்கலாம். இதில் மிக முக்கியம், நான் ஏற்கனவே சொன்னதுபடி, தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையை எப்படி நாம் வாக்குகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாற்றி காட்டப் போகின்றோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய சவால். இது ஒரு கட்சியில் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய 2 தலைவர்கள், அவர்கள் கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து பேசுகிறாங்க அப்படின்னா அதுலேயே நமக்கு தெரிய வந்திருக்கிறது தமிழகத்தினுடைய திசை எந்த விதத்தில் நாம் போய்கொண்டிருக்கின்றோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் என்ன சொல்லியிருந்தேனோ நீங்கள் இன்னும் 9 மாதம் பொறுத்திருந்து பாருங்கள். ஊழலுக்கு எதிராக எங்களுடைய நிலைப்பாடு எப்பொழுதும் மாறாது. இதில் கட்சி தலைவர்கள் முக்கியம் கிடையாது. ஊழல் யார் செய்திருந்தாலும் கூட எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த என் மண் என் மக்கள் பயணத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அது மைக்கில் பேச விரும்பலை. அந்த பயணத்தில், அடுத்த 6-7 மாதங்கள் இருக்கக்கூடிய பயணத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, ஊழலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, ஊழலுக்கு எதிராக போராடும். அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க தமிழகத்திலும் கூட. அடுத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் நீங்கள் பார்ப்பீங்க, இல்லை கட்சியோ தலைவர்கள் பெயரோ தேவையில்லாதது, ஊழலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஆனா 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தேர்தல். அதனுடைய பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருடைய முகத்தோடு இந்த தேர்தல் போகப் போகிறது, இந்தியா முழுவதுமே, தமிழ்நாடு உட்பட. அதில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை இந்த தேர்தலில் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தல், அதே நேரத்தில் தமிழகத்தும் புதுச்சேரியை சேர்ந்து 40க்கு 40 என்கின்ற எம்பிக்களும் கொடுக்கும். இதில் பல விஷயங்கள் உள்ள இருக்கு. பொதுவாக என்டிஏ கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்குள்ள இண்டிவிஜுவல் கட்சியினுடைய வளர்ச்சி,
இது அனைத்தையும் செய்து காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. நம்முடைய நட்டாஜி அவர்கள் அமித்ஷாஜி அவர்களோடு பேசிய பிறகு, நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசிய பிறகு, நிச்சயமாக இந்த மூன்று மூன்று குறிக்கோள் இருந்தாலும் கூட மூன்று குறிக்கோளையும் உள்ளடக்கி நம்மால் செய்து காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. அதற்கான பதில சொல்லிட்டேங்கண்ணா, இல்ல இல்ல அதுக்கான பதில சொல்லிட்டேன், அதுக்கான பதில சொல்லிட்டேன். அடுத்த ஆறு மாசம் பார்ப்பீங்க, ஊழலுக்கு எதிராக நிலைப்பாடு எங்கேயும் ஒரு படி பின்னாடி போக மாட்டேன். ஊழலுக்கு எதிராக ஒரு கால் எடுத்து வச்சிருக்கோம், அது முன்னாடி மட்டும்தான் செய்து கொண்டிருப்போம், அது எப்பொழுதும் பின்னாடி போக மாட்டோம். கட்சி தலைப்பு பேர் தேவையில்லை, தலைவர்கள் பேர் தேவையில்லை, யார் ஊழல் செய்திருந்தாலும் கூட நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்க. வக்கீல் நோட்டீஸ் அப்படி கொடுக்கலனா அது ஆச்சரியமா இருக்கு. தமிழ் மீடியால எப்படி அதை கவர் பண்ணீங்கன்னு நான் பார்த்தேன். அதாவது கலைஞர் தொலைக்காட்சியில எனக்கு இருந்த பங்குகளை விற்று விட்டேன் அப்படின்னு ஒரு டேட்டு போட்டிருக்கான். அதாவது அவர்களே பங்கு இருந்ததை ஒத்துக்கிட்டாங்க, ஆனா இந்த நேரத்தில் நான் வித்துட்டேங்கிறான். அது சிபிஐ கேஸ் போட்டு சிறைக்கெல்லாம் சென்ற பிறகு அதுல குரோனிக் கேபிட்டலிசம் ஆகி டிரான்சாக்ஷன்லாம் நடந்து அதன் பிறகு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஷேரை வித்துருக்கிறேங்கிறான். அது பாயிண்ட் கிடையாது, அவங்க ஒத்துக்கிட்டாங்க எனக்கு ஷேர் இருக்குன்னு. நம்ம பாயிண்ட் வித்துந்தா கூட அந்த காசு எங்க போச்சு? அனாதாசிரமத்துக்கு தானமா கொடுத்தாங்களா? சாப்பாடு இல்லாதவங்க நாலு பேத்துக்கு சாப்பாடு போட்டாங்களா? நாம் சொல்லியிருப்பது இந்த சொத்தினுடைய மதிப்பு. அப்படி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கலைஞர் தொலைக்காட்சியில் அதை வித்துட்டாங்கன்னா அந்த பணம் எங்க போயிருக்கு? ஸோ அது டிஃபமேஷன் கேஸ்ல வரும், யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. அவங்க ஒரு கோடி ரூபாய்க்கு டிஃபமேஷன் போட்டிருக்காங்க, அதை நான் ஏத்துக்கிட்டேன். டிஃபமேஷன் தயார் பார்க்கலாம் கோர்ட்லேயே. அவர்கள் இதுவரை கலைஞர் தொலைக்காட்சியில் எனக்கு பங்கு இல்லை என்று சொல்லவில்லை, எனக்கு இருந்துச்சு, நான் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி வித்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். நம்ம நம்ம குற்றச்சாட்டு அவருடைய சொத்து மதிப்பு தான் குற்றச்சாட்டு. அண்ணா இது பாருங்க, இந்தியாவில் வந்து ஒரு ஆளுங்கட்சி அதனுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் பேசியதாக ஒரு ஆடியோ பதிவை ஃபர்ஸ்ட் வந்துச்சு, ரெண்டாவது ஒரு ஆடியோ பதிவை நான் போட்டேன். இப்போவும் நான் சொல்லுகின்றேன், இதில் பிடிஆர் எது தப்பு பண்ணலாம், இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டர் எது தப்பு பண்ணலாம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நான் கொள்ளையடித்தேன், நான் கொள்ளையடித்து பணத்தை சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவேன். பிடிஆர் அவர்கள் இதில் பேசியிருப்பது ஒப்புதல் வாக்கு மூலம், இல்லை ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அதை நம்ம வெளியிட்டிருக்கோம். அது டிஎம்கே ஃபைல்ஸுக்கு ஆதாரமாக ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுலேயும் ஒரு குறிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம், இது இல்லை என்று நீங்கள் கேஸ் போட தயாராக இருந்தால், ஏன்னா போலீஸும் கூட்டிருக்கு, கோர்ட்டும் கூட்டிருக்கு, எல்லாருக்கும் தைரியமாக போடுங்க, ஒரிஜினல் ஆடியோவும் ப்ரொடியூஸ் பண்ண தயாராக இருக்கும். அது எங்கே வேணாலும் டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம், எந்த லேபுக்கு வேணாலும் அனுப்பலாம். அதே நேரத்தில் இதில் பிடிஆர் குற்றவாளி இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாரோ ஒரு திமுகவினுடைய அமைச்சர் வந்து நான் ஊழல் பண்ணுறேன்னு பேசியிருந்தாங்கன்னா குற்றவாளி அவங்க அது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். நாமளே அந்த ஆடியோ எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் போய் கொடுத்து இங்கே பாருங்கள் இவங்க மேலே கேஸ் போடுங்க. இதில் பிடிஆர் அவர்கள் பேசியிருப்பது ஒப்புதல் வாக்கு மூலம், இது நடக்குதுன்னு அவர் பேசியிருக்காரு. ஒருவேளை இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா என் மேலே கேஸ் போடலாம். ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய முக்கியமான மனிதர், அவங்க இல்லைன்னு எப்போ வேணாலும் தாராளமாக கேஸ் போடலாம். ஒரிஜினல் ஃபுட்டேஜை அவங்க எங்கே சொல்கிறாங்களோ சப்மிட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் இந்தியாவில் யார் வாய்ஸை வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒரு நிமிஷம் ஒட்டெல்லாம் கேட்கல, உங்களுக்கு தெரியாது அந்த வாய்ஸ். நாங்கள் வெளியே ஒரிஜினல் ஃபுட்டேஜை கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும். இது டேப் ரெக்கார்டிங்லாம் கிடையாது, டேப் ரெக்கார்டிங் கிடையாது. இது யாரும் டேப் ரெக்கார்ட் பண்ணல, யாரும் வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணல, யாரும் வந்து ஒரு தொலைபேசியில் பேசும்போது ஒட்டெல்லாம் கேட்கல. அவங்க என் வாய்ஸ் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா எங்கே பேசப்பட்டது, யாரிடம் பேசப்பட்டது, ஒரிஜினல் ஃபுட்டேஜை சப்மிட் பண்ண தயார். இரண்டாவது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் இந்தியாவில் இதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. அது டிஎம்கேல சில முக்கியமான புள்ளிகள், அதை படிக்க வேண்டும். ஜட்மெண்ட்டை படித்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் தெரிஞ்சுக்கணும்.
அந்த ரூமுக்குள்ள என்ன பேசப்பட்டதோ அது ரூமுக்குள்ளே இருக்க வேண்டும். காரணம், ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்ல பேசிய கருத்துக்கள் வெளியே வருவது சிறப்பாக இருக்காது. இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோல்ஸ் என்ன இருக்கு, அது கண்டிப்பா அதில் அச்சீவாகும். ஏன்னா அந்த ரூமுக்குள்ள ஒரு தேசிய தலைவர் முன்னாடி பேசப்பட்ட கருத்துக்கள் என்னை பொறுத்தவரை இது ரூமுக்குள்ளேயே கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். அதனால என்ன நாம் இத்தனை காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரோத், அதை எல்லாத்தையும் நீங்க பார்ப்பீங்க. அதே நேரத்தில் 40-40 என்கின்ற இலக்கு, ஸோ நீங்கள் பேசுனீங்களா, அதை பற்றி பேசுனீங்களா, அதை பற்றி இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. ஆனால் இத்தனை காலமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோமோ அதை நாம் பேசியிருக்கின்றோம். ஆனால் என்டிஏ அதில் யார் அங்கம் வகிக்கணும், யார் அங்கம் வகிக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு செய்வது ஒரு மாநில தலைவருக்கு அனுமதி இல்லை, அருகதை இல்லை. முடிவு செய்யக்கூடிய முழு தகுதி என்டிஏவினுடைய கன்வீனர், என்டிஏவினுடைய தலைவர்கள், அதே நேரத்தில் பரஸ்பரம் உள்ளிருக்கக்கூடிய கட்சிகளோடும் பேசி முடிவெடுப்பாங்க. அதற்கான நேரமும் சூழலும் காலமும் வந்தால் நம்முடைய தலைவர்கள் அந்த முடிவெடுக்கணும். ஆனால் எடுக்கும் பொழுது கூட்டு கண்ணில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஒப்புதலையும் பெறணும், அவங்களையும் சமாதானப்படுத்தணும், அவங்ககிட்டயும் பேசணும். அதே நேரத்தில் சில தலைவர்கள் மோடிஜியினோடு உறுதியாக பயணம் செய்திருக்கிறார்கள், அவர்களையும் விட்டுக் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு கட்சியும் தர்ம சங்கடப்படுத்த முடியாது. ஏன்னா பாலிடிக்ஸ் வந்து அவ்வளோ டைசி, கையில் வச்சிருக்கிற கண்ணாடி மாதிரி. இது எல்லோரத்தையும் வைத்து நம்முடைய தேசிய தலைமை, குறிப்பாக எட்டியினுடைய கன்வீனர் அவர்கள் முடிவெடுப்பார். ஆனால் இது வந்து தலைமை கூட்டணி இல்லை அப்படிங்கிற பேச்சு இல்லைங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, முதலமைச்சர்லாம் இருந்திருக்கிறாங்க, அது வந்து பெரிய கட்சியாக இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த கூட்டணியினுடைய முகம் என்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதில் எந்த மாற்று கருத்தில் தொடர்ந்து தான் பேசிட்டு இருக்கும். ஆனால் இதில் பிஜேபியை ஹானரபிளி ஈக்குவட்டபிளாக அக்கமடேட் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்முடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய பேச்சு. தலைமை பாருங்க, என்டிஏல நீங்க போட்டு விடுது தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய கட்சி என்ன இருக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, இதுக்குள்ள நிறைய கட்சிகள் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு கன்வீனர் ஒருத்தர் இருக்கார், அந்த கன்வீனர் வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சிகளோட முடிவு செய்து நம்முடைய அண்ணன் ரமேஷ் அவர்கள் கேட்டது போல யாரு வரணும் வரக்கூடாது பரஸ்பரம் பேசி முடிவெடுக்கணும். அதற்கு இன்னும் 9 மாசம் இருக்கு, ஏற்கனவே பேசியது போல சீட்டு டிஸ்ட்ரிபியூ
இது இல்லை, அதற்கான காலம் வரும் பொழுது பேசுவோம். அந்த ரூமுக்குள்ளே என்ன பேசணும் அப்படிங்கிறது வெளியே சொன்னால் அது அது என் ஒரு தலைமையாக எனக்கு அது சரியாக இருக்காது, ஒரு மாநில தலைவராக அந்த பொறுப்புக்கும் அது சரியாக இருக்காது. ஆனால் எனக்கு என்னுடைய பாதையை பிரதம மந்திரி அவர்கள், அமித்ஷாஜி அவர்கள், நட்டாஜி அவர்கள் கடந்த ஒரு 15 நாட்களில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். என்னை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், பணி என்ன இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ரோடு போட்டு கோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்முடைய தேசிய தலைவர்கள், குறிப்பாக பிரதம மந்திரி அவர்கள், அமித்ஷாஜி அவர்கள், நட்டாஜி அவர்கள், நீ இப்படித்தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்பட வேண்டும் என்று சொல்லிய பிறகு ஒரு காரியகர்த்தனாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. ஆனால் மிக தெளிவாக எனக்கான பாதை, கட்சிக்கான பாதை, மிச்ச தலைவர்களுக்கான பாதையை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் ஒரு காரியகர்த்தனாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டனுடைய கடமை. அண்ணா ஓகே, ஊழல் பட்டியல் சிபிஐ பொறுத்தவரை நாம் கொடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாச்சு. சிபிஐ பொறுத்தவரை நம்முடைய கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாச்சு. குறிப்பாக சென்னை மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவராக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் இன்னும் ஒரு 6 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இந்த இந்த பிட்டில் பங்கேற்ற ஒரு கம்பெனியின் சார்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை சார்ந்த இன்னும் 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சிபிஐ வந்து யாருடைய கம்ப்ளைண்ட் எடுத்து அவர்களை வந்து கம்ப்ளைனண்ட்டாக எடுத்து விசாரிப்பாங்க அப்படிங்கிறது சிபிஐக்கு விட்டது. நான் நம்மகிட்ட இருக்கிற ஆதாரத்தை கொடுத்துருக்கோம் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில். அதே போல் வேறு வேறு நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க, வேறு வேறு மனிதர்கள் கொடுத்துருக்காங்க. ஐ வாஸ் டோல்டு. அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு விட்டது, சிபிஐக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. சிபிஐ பொறுத்தவரை ப்ரொசீஜர், அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பேசிக் என்கொயரி பண்ணுவாங்க, அதை வந்து ப்ரிலிமினரி என்கொயரி பிஇன்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க எவிடன்ஸை கண்டுபிடிக்கும் பொழுது அது வந்து எஃப்ஐஆராக மாற்றி முன்னாடி போவாங்க. அதனால் கம்ப்ளைண்ட் பொறுத்தவரை அது கொடுக்கப்பட்டு விட்டது.
இன்டெலிஜென்ஸ்ல எதுக்கு வச்சிருக்காங்க? இன்டெலிஜென்ஸ், போலீஸ், 60-65,000 பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க, அவங்கள போய் விட்டு கண்டுபிடிக்க சொல்லுங்கண்ணா. வாழ்க்கையில 296 பக்கத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை வெளியிட்டு இருக்கேன். நான் டிஎம் கேட்டு கேட்கறது ஒரே ஒரு லைன் நீ வெளியிடுன்னு கேட்கறேன். 296 பக்கம் என் வாழ்க்கை இருக்கு. எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன், எந்த சினிமா தியேட்டருக்கு போனேன், என்ன செலவு பண்ணேன், குழந்தைக்கு எவ்வளவு பணம் கட்டினேன். 2011 2023 வரை 296 பக்கம் என் வாழ்க்கையை வெப்சைட்ல நீ போட்டிருக்கேன். திமுக கேட்கறது ஒரே ஒரு லைனை போட்டுட்டு பதில் கேள்வி கேளியா? ஒரு லைன் நீ போடு. நீ ஒரு மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட வேண்டாம், உன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு லைன் நீ காட்டு. அதற்கு தெம்பும் திராணியம் இருக்கிறதா என்பதுதான் திமுகவுக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வி. இவ்வளவு தூரம் டிரான்ஸ்பரண்டா ஒருத்தர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1% நீ ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப மறுக்கேள்வி என்கிட்ட கேளுன்னு தான் நான் ஆச்சரியமா இருக்கனே. நீங்க கேக்குற கேள்வி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த மாதிரி எந்த ஜர்னலிஸ்டுமே எனக்கு கேட்டதில்லை. அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் ஒன்றை சொல்றோம். நாம வந்து ஜி ஸ்குவேரை பத்தி இதுவரைக்கும் ஒரு சிபிஐட்டையோ இன்கம் டாக்ஸ்டையோ நாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவர்கள் அவர்களாக கண்டுபிடித்து ரைடு எப்பவுமே நான் வச்சுக்கோங்கன்னா ஒரு ஒரு நாளை தாண்டி ரெண்டாவது நாள் போது, நாலாவது நாள் போதுன்னா எவிடன்ஸ் எடுத்து அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவேன், அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவேன். 6 நாட்கள் ரைடு நடக்குதுனாகவே தமிழக சரித்திரத்தில் எத்தனை ரைடு 6 நாள் நடந்திருக்கு இதுவரை தமிழக சரித்திரத்தில்? ஸோ 6 நாள் நடக்குதுன்னா அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது. ஏன்னா அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, ஆடிட்டர் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க, பேசுவாங்க, தடை பண்ணுவாங்க, லாயர்ஸ் கூட வச்சுருப்பாங்க. 6 நாள் ஒரு ரைடு போகுதுனாமே குவாண்டம் ஆஃப் மெட்டீரியல் அவ்வளோ ஹெவியாக இருக்குங்கிறது ஒரு யூகம். ஏன்னா நான் சிபிஐலையோ ஐடிலையோ இல்லை, நான் உங்களை போன்ற சாதாரண மனிதன். அதனால் நாங்கள் சொன்னதுக்கும் அவங்க ரைடு பண்ணுறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இதில் இல்லை. கம்மியாக சொல்லிட்டேன்னா 20,000 சொல்லியிருக்கணும், 20,000 கோடின்னு சொல்லியிருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருத்தத்தில் இருப்பதாக நான் தெரிந்து கொண்டேன். என்னடா 2,000 கோடின்னு சொல்லி பெரியவங்களுக்குலாம் 50,000 கோடி சொல்லியிருக்கான், ஒரு இளவரசர் எனக்கு 2,000 கோடின்னு சொல்லியிருக்காங்கன்னு அண்ணா என்ன விதத்தில் அதை சொல்லியிருக்கோமோ அவர் டிஃபமேஷன் போட்டிருக்கார். அந்த நோட்டீஸை நம்ம ஏற்றுக்கிட்டோம், திரும்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டோம், அது கோர்ட்டுக்கு போகுது. எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். என்ன கோர்ட்டில் நம்ம பல விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது, பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லணும், அதையும் நம்ம கோர்ட்டில் சொல்கிறோம். என்னென்ன படம் எடுத்தாங்க, படத்தினுடைய ரெவென்யூ என்ன காமிச்சிருக்காங்க, அதனுடைய ஏ சென்டர் கலெக்ஷன் என்ன, பி சென்டர் கலெக்ஷன் என்ன, சி சென்டர் கலெக்ஷன் என்ன, கொஞ்சமாச்சு நீங்களும் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்தா தானே சாப்பிட்ற சாப்பாடு ஒட்டும். ஒரு நிமிஷம் அண்ணாமலை என்ன பேட்டியை போட்டுதான் உங்க டிஆர்பி அதிகமாக, அது உங்க பிரச்சனை. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க 2010 கோடி இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நீங்க அப்ப அவர் எடுத்த படத்தையெல்லாம் போடுங்க. நான் சொல்றது நீங்க வியூவர்ஸ் சொல்றீங்க, அது உங்க வியூவர்ஸ் ஏத்துக்கிறது ஏத்துக்காது, வியூவர்ஸ் விட்டது. யூ ஆர் அன் இன்டர்மீடியரி, நீங்க ஜட்ஜ் கிடையாது. யூ ஆர் அன் இன்டர்மீடியரி, யூ ஆர் அ ஜேர்னலிஸ்ட், யூ ஆர் அ ஜேர்னலிஸ்ட், யூ ஆர் அன் இன்டர்மீடியரி. நான் சொன்னது பிடிச்சிருந்தா உங்க ஆடியன்ஸ்க்கு போடுங்க, உங்க ஆடியன்ஸ் நம்புனா அதை பார்ப்பாங்க. நீங்க ஒண்ணு குவாலிஃபைடு ஆடிட்டரோ குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இல்ல. ஒரு நிமிஷம் அமைதியாருங்க. அதான் ஹலோ பிரதர், நீங்க ஜேர்னலிஸ்ட், ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸ் வேலையை பாக்குறீங்க, நியூஸ் வேலையை போடணுமான்னு எடிட்டர் முடிவு பண்றாரு, அது உண்மையா பொய்யானு உங்க ஆடியன்ஸ் ஏத்துக்கிறாங்க. நீங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டோ லாயரோ கிடையாது, யூ ஆர் அ ஜேர்னலிஸ்ட். நான் தெளிவா சொல்லிட்டேன், ப்ராசஸ் சொல்லிட்டேன். ஏ உங்களுக்கு பிடிக்கலாம் போடாதீங்க, 2010 கோடி சொன்னவங்க என்ன சேனல்ல போடாதீங்க. அண்ணா எங்க சேனல் நாங்க ஏத்துக்கல, வேல்யூவேஷன் மேல நம்பிக்கை இல்ல, நான் போட மாட்டேன், போடாதீங்க. நான் உங்க கை காலில் வந்து விழுந்தனா, உங்க எட்டோட டீ சாப்பிட்டனா, உங்க ஆஃபீஸ் வந்தனா, நான் சொன்ன 2010 கோடி உங்க டிவியில போடுங்கன்னு நான் சொன்னனா? ஒரு நிமிஷம் அமைதியாருங்க, அமைதியாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்ற கருத்தை உங்களுக்கு ஏற்புடையது இருந்தா உங்க டிவியில போடுங்க, ஏற்புடையது இல்லைன்னா போடாதீங்க. நான் எப்பாச்சும் வந்து கெஞ்சி கேட்டேனா, அது உங்களுடைய வியூவர்ஸ். ஆனா 1 thing, 2 thing, 10 thing, 100 thing எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான்,
உங்க வியூவர்ஸ் ஏத்துக்கிட்டோம் அண்ணாமலை என்ன சொன்னது சரியா தப்பான்னு இங்கிலீஷ் பேசுவாங்க. அமைதியாருங்க, அமைதியாருங்க, ரெஸ்மீட் நடக்கிற அமைதியாருங்க.